ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாளை மறுநாள் அதாவது அக்டோபர் 25ஆம் தேதி தீபாவளிக்கு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம், இந்த வருடத்தோட கடைசி சூரிய கிரகணம் வந்து நிகழ இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தெரியுமா கர்ப்பிணி பெண்கள் எப்படி கவனமாக இருக்கணும். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நியூஸ்லலாம் சொல்லிகிட்ருக்காங்க, கொஞ்சம் கடுமையாக இருக்கிறதுனால நம்ம இந்தியாவிலேயே நிறைய ஸ்டேட்ல எல்லாம் வந்து ஸ்கூல்ஸ் எல்லாமே லீவ் விட்டுருக்காங்க. ஸோ அதை பார்த்து நிறைய சிஸ்டர்ஸ் கேட்குறாங்க. ஸோ இப்படி சொல்கிறாங்களே, நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணுமா, இதில் வந்து இந்த தடவை வந்து ரொம்ப கடுமையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், நிச்சயமாக கர்ப்பிணிகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் நம்ம ரக்ஷன் ஸ்டிப்ஸ் சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை தீபாவளிக்கு மறுநாள் அக்டோபர் 25ஆம் தேதி வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம டைம் சொல்லிட்டோம், மதியம் 2:30 மணிலேருந்து ஈவினிங் 6:30 மணி வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் வந்து நிகழ இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் தெரியுமா அப்படின்னா, இந்தியாவில் ஒரு சில ஸ்டேட்டில் வந்து தெரியும், முக்கியமாக வந்து கிழக்கு பக்கம் இருக்கிற ஸ்டேட்ஸில் எல்லாம் வந்து நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட நியூஸில் சொல்லியிருந்தாங்க, ஒடிசா மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை பார்ஷியலாக அதாவது பகுதி சூரிய கிரகணம் நல்லாவே தெரியும், அதனால ரொம்ப கடுமையாக இருக்கிறதுனால ஸ்கூல்ஸ் காலேஜ் ஆஃபீஸ் எல்லாமே வந்து லீவ் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம பயப்படணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ கிளியராக தெரியாது. ஆனாலும் இந்த தடவை வந்து இப்போ லாஸ்ட் டைம் வந்து சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் தெரியாது அப்படின்னே சொல்லிட்டாங்க. பட் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு சில ஸ்டேட்ஸில் தெரியும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம். ஆனால் அதுக்காக வந்து சூரிய கிரகணம் அப்படின்னாலே பயப்படணும் அப்படிங்கிறது கிடையாது. இதை பற்றி நம்ம ரீசெண்டாக வந்து ஒரு 1 வீக் முன்னாடியே வந்து நம்ம வீடியோ போட்டுட்டோம். ஏன்னா வந்து நிறைய கர்ப்பிணி பெண்கள் வந்து நம்ம சேனலில் கேட்டுகிட்டே இருந்தாங்க, அக்கா சூரிய கிரகணம் பற்றி எல்லோரும் போடுறாங்க, நீங்கள் சொல்லுங்கள், அப்போ தான் எங்களுக்கு வந்து நம்பிக்கையாக இருக்கும், அது எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நம்ம ஒரு வீடியோ போட்டுட்டோம். அதில் வந்து நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன், சூரிய கிரகணம்னா என்ன, சூரிய கிரகணமில் எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை இதுவரைக்கும் நீங்கள் பார்க்கலை அப்படின்னா இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் லிங்க் இருக்கும். அதே மாதிரி வீடியோ முடிகிறப்ப எண்டு ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க்கை நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் சூரிய கிரகணத்துக்கு நீங்கள் ரொம்ப வந்து பயப்படணும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமாக இல்லையா அப்படிங்கிறது. ஸோ அதனால் அந்த வீடியோவை மறக்காமல் போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய், தேங்க்யூ.